الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه وإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். எதற்கு தந்தான் என்றால் எங்களுடைய ஆசிரத்தை தயாரிப்பதற்காக. மவுத்து நிச்சயம், மவுத்துடைய விஷயத்துல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க உலகத்துல, நாஸ்தீகர்கள், கடவுள் இல்ல, ஆண்டவன் இல்ல, தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. மவுத் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இல்லை உலகத்துல. மவுத்த மறுத்தவன் எவனும் இல்ல, மறுக்கக்கூடியவங்க யாரும் இல்லை. ஏன்னா மவுத்து நிச்சயமானது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், நபியே, இந்த உலக மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க, நீங்க எந்த மவுத்துல இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ, எந்த மவுத்த நீங்க வெறுத்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த மவுத்து வரக்கூடாது என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ, எந்த மவுத்துல இருந்து தப்புறத்துக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ, நிச்சயமாக அந்த மவுத்து உங்களை சந்தித்தே தீரும். அத உங்களைய சந்தித்தே தீரும், வந்தே தீரும். உங்களோட மவுத்துக்கு பின்னால நீங்க எல்லோரும் எல்லா விஷயங்களையும் விளங்கி வச்சிருக்க கூடிய உங்களோட உள்ரங்கம், உங்களோட வெளிரங்கம், எல்லா விஷயத்தையும் விளங்கி வச்சிருக்க கூடிய அந்த அல்லாவின் பக்கம் நீங்க திருப்பி அனுப்பப்படுவீங்க. அந்த அல்லா நீங்க உலகத்துல எப்படி வாழ்ந்தீங்க, நன்மையை செஞ்சீங்களா, தீமையை செஞ்சீங்களா, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். ரொம்ப தெளிவான ஆயத்து இது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் வாழ்க்கை, அங்கதான் வாழ போறோம். ஏதா அங்க மௌத்து இல்ல, வாழ்க்கையை தான் மௌத்திரிக்க கூடாது. மௌத்து இல்லாததுக்கு பேர் தான் வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்ல, இது போலி, இது ஒரு ஏமாற்றம், இது ஒரு கேலி கூத்து. கண்ணியமான சகோதரர்களே, இப்பதான் பேசிட்டு போனார் என்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, மவுத்து என்று சொன்னா ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. அப்படி மவுத்து வருது, இப்பதானே அப்பா கண்டன், இப்பதானே அப்பா பேசினன், நாளைக்கு 10 மணிக்கு சந்திக்கிறேன் சொன்னாரு. நாளைக்கு 10 மணிக்கு சந்திக்கிறேன் சொன்னவர் நாளைக்கு 10 மணிக்கு கபூர்ல இறக்கப்படுறார்.
மவுத்த நம்ப இயலாத அளவுக்கு மவுத்து வந்து கொண்டிருக்கு. அதனால இது ஒரு வாழ்க்கை அல்ல மேலான்னு சொல்ல, இது ஒரு ஏமாற்றம் என்று நான் சொல்ல இல்ல. இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் எவனும் அவன் தான் சொல்றான். அதனால தான் சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இந்த துனியா உங்களைய ஏமாத்தாம இருக்கட்டும், ஏமாந்துடவானோ. இத மயக்க, இத உங்களைய நான் இந்த துனியாவை படைச்சிக்கிறேன் மயக்கக்கூடிய மாதிரி, ஏமாற்றக்கூடிய ஒரு வஸ்துவாகத்தான் இதை படைச்சிருக்கிறேன். இதனுடைய வெளிரங்கம் மாதிரி இல்ல, இதனுடைய அந்தரங்கம். இது வெளிரங்கம் பாக்குறதுக்கு சும்மா பூத்து குலுங்கி கொண்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக கல்புக்கு கவர்ச்சியாக இருக்கிறேன். ஆனா இந்த முடிவு அப்படி இல்லை, இதனுடைய முடிவு கேவலம். இது ஆரம்பமும் மண், முடிவும் மண். இன்றைக்கு இந்த பில்டிங் எடுத்தா இதுல கண்ணாடி இருக்கு, லைட்ஸ் இருக்கு, ஃபேன் இருக்கு, இது எல்லாம் இருக்கு. நான் உடுத்திருக்கிற உடுப்பு சகலதும் இது ஆரம்பம். என்ன எல்லாத்திலையும் ஆரம்பம் மண் தான், மண்ணால தான் உருவாச்சு. ஒன்று மேலேந்து கீழே வந்து போல இல்ல, மேலேந்து ஒன்று கீழே வந்து விலை இல்ல, எல்லாம் மண்ணில மனிதன் முயற்சி செஞ்சு மண்ணால உருவாக்கி இருக்கிறான். மூலப்பொருள் மண் தான். இப்பகி கண்ணுக்கு குளிர்ச்சியா கவர்ச்சியா மனிதனை மயக்கி கொண்டிருக்குது. இதுல முடிவு என்ன? அதுவும் மண் தான், முடிவும் மண் தான். ஒரு 25 கோடி பொறுமதியான ஒரு வாகனம் போகுது, எல்லாரும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. லேட்டஸ்ட் ஒன்று இறங்கி இருக்கேன், கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தா அது ஆக்சிடென்டாவி நொறுங்கி சப்பையாக இருக்குது. அது அப்படியே முடிச்சு கொண்டு போயிட்டு போத்தி வச்சிடுறாங்க, பார்க்கவும் இல்லாது. கண்டமா இருந்தா அதுக்கு வேற, அதுக்கு வேற வழிய பார்ப்பாங்க, அவ்வளவுதான். எல்லாமே அப்படிதான். அதனால்தான் ராபியத்துல் அஜவியா, ஒரு பெண்மணி ஆரம்பத்தில் வித்தியாசமா இந்த பொம்புல திருந்தி சௌபா செஞ்சு வாழ்க்கையை மாத்திக்கொண்டே இரவெல்லாம் தொழுகையில அழுகையில அமல் இபாதத்திலே கழிக்க ஆரம்பிச்சுட்டா. அவ சொல்லுவாம், எனக்கு ஓட கனெக்ஷன், ஓட தொடர்பு தான் எனக்கு தேவை. இப்ப எனக்கு இந்த மக்கள்கிட்ட தொடர்பு வானம் தேவையில்லை. நான் இந்த மக்களோட பலவி பலவி கெட்டவளா போனேன். கெட்ட சிந்தனை உள்ள, பாவ சிந்தனை உள்ள, துனியாட ஆசை உள்ள இந்த மக்கள், இவங்களோட சேர்ந்து பலவி நானும் கெட்டவளா போனேன். அதனால இந்த மக்கள்கிட்ட தொடர்பு எனக்கு தேவையில்லை. இப்ப தேவை எனக்கு ஓட தொடர்பு தான். நெருக்கம் அன்பு மஹப்பத் எனக்கு கிடைச்சிட்டா, ஓண்ட கனெக்ஷன் எனக்கு உண்டாவிட்டேன்டா, எல்லா காரியமும் லேசாவிடும், எல்லா வேலையும் லேசாவிடும். துனியா ஆக்கிரம் சக்கரா கபர் எல்லாமே லேசாகிடும். கடைசியாக சொல்றாங்க, இந்த மண்ணுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிடும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் வாழ்க்கை. சில பிள்ளைகள் பிறக்கக்குள்ளே மவுத்தாவி தான் பிறக்குது. ஹயாத்து நிச்சயம் இல்ல, மவுத்து நிச்சயம். புள்ள மவுத்துல உண்டாவி 4 மாசத்துல உயிர் கொடுக்கப்பட்டு 9 மாசம் வரைக்கும் புள்ள துடிச்சு கொண்டிருக்குது. உமாமா சொல்றாங்க, துடிக்குது, தலை இங்கே இருக்குது, கால் இங்கே இருக்குது, ஏதோ தடாவி பார்த்து அல்லது அவங்க உணர்றாங்க என்னமோ சொல்றாங்க. கிடைக்கிறதுக்கு 1 கிழமைக்கு முந்தி மவுத்து. எங்க மவுத்து? மவுத்துக்குள்ளே மவுத்து. வயிற்றுக்குள்ளே உண்டாக்கி, வயிற்றுக்குள்ளே உருவாக்கி, வயிற்றுக்குள்ள வச்சே உறுப்புகளையும் கொடுத்து, வயிற்றுக்குள்ள வச்சே உயிரையும் கொடுத்து, வயிற்றுக்குள்ள வச்சே உயிரையும் எடுத்துடுறாங்க. உள்ள துணியாக்கு வருவது மையத்தா வரும். அப்ப ஹயாத்து நிச்சயம் இல்லை. சில புள்ள பிறக்குது, கண்ணை திறக்குது, மூடி கொடு, பிறந்த ஒரு நாள் கண்ணு மூடுது. அதனால வேளாண் சொல்லி, அதனால தான் குர்ஆன்ல தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. எவன் கையில இந்த சகல ஆட்சி அதிகாரங்களும் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மேலானவன் உயர்ந்தவனாகிவிட்டான்.
அவன் எதை செய்ய நாடுகிறானோ அதற்கு சக்தி வாய்ந்தவன். அவன் நாஜினத்தை செய்வான், எவனாலையும் தடுக்க இயலாது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான் சொல்றான். முதலாவது சொல்றான் மௌத்த தான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத. உங்களுக்கு கருத்து விளங்கு. முதலாவது மௌத்த சொல்றதுக்கு காரணம், மௌத்து நிச்சயமானது, ஹயாத்து நிச்சயம் இல்லை. ரெண்டாவது தான் ஹயாத்த சொல்றான். ஏன் இந்த மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடப்பட்ட, அல்லது ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் இடப்பட்ட காலம், லியபுலுவக்கும், உங்களே சோதிக்கிறதுக்காக. உங்கள அழகான அமல்களை செய்யறவங்க யார் என்று பாக்குறதுக்கு தான் இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அங்க நாங்க நினைச்சு பார்த்து இல்லாததெல்லாம் அங்க இருக்கு. ஒரு மரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொர்க்கத்துல, ஒரு மரம் இருக்குது, நபி சொன்னாங்க உயரமான மரம் என்ன, அந்த மரத்துட நிழல் என்ன என்றமே, அந்த நிழல்ல ஒரு வேகமாக ஓடக்கூடிய ஒரு அரபி குதிரை, வாலிப குதிரை, 100 வருஷம் ஓடினாலும், 100 வருஷம் அந்த அரபி குதிரை ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழல் முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புத்திக்கு படவே ஆகுது. அல்லாஹ் தயாரிச்சிக்கிறது அப்படித்தான். என்ன, இந்த புத்தி லிமிட்டட், எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கிறே ஒரு லிமிட்டட், அது எல்லாமே லிமிட்டட். பார்வை லிமிட்டட், எங்களோட செவி புலன்கள் கேட்கிற தன்மை லிமிட்டட். ஒர் 5 மைலுக்கு அங்கே இந்த ஒருத்தர் பேரை சொல்லி கும்பிட்டா விடுங்க, ஒரு அளவு தூரத்துல இருந்து அவர் கத்தினார் என்றதான் காதுக்கு கேட்கும். அவருக்கு கத்தவும் மேலும் ஒரு அளவு தான், எங்களுக்கு கேட்கவும் மேலும் ஒரு அளவு தூரத்தை பேசினா தான். அப்ப எங்களோட பார்வை, எங்களோட கேள்வி, எங்களோட பேச்சு, எங்களோட உடல்ல சக்திகள், எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் ஒரு அளவு தான் தந்திக்கிறார். அதுக்கு அந்த வேலை செய்யாது. ஆனா அல்லாஹ்வுடைய சக்தி அன்லிமிட்டட், அதுக்கு அளவே இல்லை. மனிதன் அறிவுக்கு, சிந்தனைக்கு, ஆராய்ச்சிக்கு, கண்டுபிடிப்புக்கு எல்லாம் அங்கால உள்ளது தான் அல்லாஹ்வுடைய சக்தி. அதனால நாங்க எல்லாம் எப்படி இருக்கோம், புத்திக்கு பட்டாலும் ஏற்றுக்கொள்வோம், புத்திக்கு படாட்டியும் ஏற்றுக்கொள்வோம். ஏன் அப்படி சொல்லணும், எங்களோட புத்தி நிரப்பமானது இல்ல, பூர்த்தியானது இல்லை. அதனால குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்ட சிறது படுவது இல்லை, எங்களுக்கு புத்திக்கு படுவது இல்லை, விளங்குற சக்தி இல்லை. அதனால கண்ணியமான சொல்ல, ஒரு மரம் 100 வருஷம் என்ன, ஒரு குதிரை, ஒரு ஹார்ஸ் எடுத்தா ஒரு ஒரு அவருக்கு நல்ல வேகமா ஓடுற ஒரு குதிரை ஒரு அவருக்கு 40 மைல் ஓடுமாம். ஒரு அவருக்கு 40 மைல் என்றா 24 மனுஷ்யாரத்துக்கு எத்தனை மைல், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, 100 வருஷத்துக்கு எவ்வளவு, கணக்கு பார்த்து முடிக்கவே இல்லாது. அவ்வளவு கோடி வருடங்கள் ஆயிருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அப்படி ஏற்பாடு. ஒரு மாளிகை, ஒரு பலஸ், நபி சொன்னாங்க ஒரு முத்து என்ற முத்து, அதை கொடைஞ்சி ஒரு ஊடு, ஒரு மாளிகை, அதனுடைய உயரம் 60 மைல். 60 மைல் என்ன படாதே எங்களுக்கு. உலகத்தில் ஆகப்பெரிய வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் என்று பார்த்தாலும் 1 மைலும் இல்லை, இது 60 மைல். ஆனா ஒரு முத்து. கண்ணியமான சகோதரர்களே, சரியான ஹதீஸ்ல நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. சொன்னாங்க, சொர்க்கத்துடைய முழு பூமியும் தங்கம் இல்லிக்கிற மண் கஸ்தூரி அதுலேக்கிற சின்ன கற்கள் முத்துக்கள் என்று சொன்னாங்க. சொர்க்கத்துடைய செவர்கள் லபினத்துன் மின் தஹப் வலபினத்துன் மின் ஃபில்லா, ஒரு செங்கல்லு தங்கம், அடுத்த செங்கல்லு வெள்ளி என்றாங்க. ஓ மிலாத்து அல் மிஸ், ஒரு கல்லு அடுத்த கல்லோட சேர்த்து இருக்கிறது சிமெந்தியால் அல்ல, கஸ்தூரியால் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய ஏற்பாடு மேலான சகோதரர்களே, சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்கணும் என்றதுக்காக உண்மையா பாடுபடக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய சொர்க்கத்துல சொன்னாங்க, இன்ன 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 பின் ஜன்னத்தி மியாத்த தரஜா,
அல்லாஹுடைய தீன் இந்த உலகத்துல வேறொங்கும், அதுக்காக இவர் உடல் பொருள் நேரம் காலம் உயிர் எல்லாத்தையும் தியாகம் செய்ய தயார். அப்படி தியாகம் செஞ்ச மக்களுக்கு நபி சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு பகுதி இருக்கு 100 தட்டு, 100 தட்டு. ஒரு தட்டுல இருந்து அடுத்த தட்டு வரைக்கும் உள்ள தூரம், பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம். பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம், பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எவ்வளவு தூரம் என்று இன்னைக்கு இதுவரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல இல்லை. ஆனா நபி சொன்னாங்க எவ்வளவு தூரம், 500 வருஷ தூரம். 500 வருஷம் ஒருத்தர் பயணம் செய்தால் அது எத்தனை கோடி கிலோமீட்டர் ஆக இருக்குமோ கணக்கு பார்த்து முடிக்கவே இயலாது நினைக்கிறேன். பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம் 500 வருஷ தூரம். ஆக மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்றுமே இல்லை. சும்மா இந்த கண்ணுக்கு விளங்குற இந்த வானத்துக்கு கீழே வானமும் வானம் மேகம் தான் அதிகமா விளங்குது. இந்த பூமிக்கு இடப்பட்ட ஒரு சின்ன தொண்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரியன் தான் சொல்றாங்க, சூரியனே உலகத்தை போல 13.5 லட்சம் மடங்கு பெருசுன்றாங்க. இப்ப உள்ள சயின்டிஸ்ட் சொல்றாங்க 9 கோடி 30 லட்சம் மைலுக்கு அங்கலைக்கியாம் சூரியன். சில ஸ்டார்ஸ் இருக்குது, நட்சத்திரங்கள் சூரியனை விட பெருசு என்றாங்க. இப்ப உள்ள சயின்டிஸ்ட் சொல்றாங்க ஒரு மலக்கால படைச்சிருக்கிறான், அருஷ தூக்கி கொண்டிருக்கிறாங்க மலக்குமார். அந்த மலக்குமாரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லக்குள்ள சொன்னாங்க, அந்த மலக்குமார்ல ஒரு மலக்கு அவருடைய கைத்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு மலக்குட காதல இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம் 500 வருஷ தூரம். சபோமியாம் 700 வருஷம் டிராவல் பண்ணினால், 700 வருஷம் டிராவல் பண்ணினால் அது எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் காதல இருந்து சந்து வரைக்கும் உள்ள தூரம். படுவதா இது? படாது, குத்திக்கு படாது, யோசிக்கே அதுங்களால. அதனால கண்ணியமான சொல்ல பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் ரெடியா இருக்கு. நானும் நீங்களும் அதுக்கு ரெடியான்னு தான் யோசிக்கணும். சொர்க்கம் எல்லாம் ரெடி, எல்லாம் தயார், எல்லாம் ஏற்பாடோட இருக்குது. அல்லாஹ் சொல்ற நீங்க எவ்வளவு தயாரிப்பு செஞ்சுக்கிறீங்க. அதனால நாள் காலம் டைம் வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை மிச்சம் வேகமா பேசிக் கொண்டிருக்கிறது டைம் நேர காலம். மவுத்தும் திடீர் திடீர் என்று வருது, சின்ன வயசுல மவுத் ஆகுறாங்க. அப்ப நாங்க எல்லாம் எப்பயும் ரெடியா இருக்கணும் மேலான சகோதரர்களே. தௌபாவோட இஸ்திஃபாரோட யாருக்காவது எங்களால் அநியாயங்கள் நடந்திருந்தா மன்னிப்பை கேட்டுக்கொள்ளணும். எவண்டையாவது மம் கொள்ளை அடிச்சிருந்தா, எவண்டையாவது காணி பூமியை பிடிச்சிருந்தா, உலகத்துல பிரச்சனைய சம்திங் கொடுத்து செஞ்சு கொள்ளும், அங்க ஒரு சம்திங்கும் சரி வராது. அதை குரான்ல சொல்லி காட்டுறாங்க, அந்த யோசனையோட மட்டும் அங்க வந்துடுறாங்க. இங்க ஜனாவை கொடுத்து சம்திங் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து உங்கள வேலையில செய்தீங்களே, அந்த சிந்தனையோட அங்க வந்துடுறாங்க, அங்க ஒன்று சரி வராது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால ஒவ்வொருத்தரும் ரெடியாகும், தயாராகும். நானும் நீங்களும் எங்களுக்கிட்ட நானே கேட்டுக்கொள்ளணும். எனக்கிட்ட இப்ப மலக்குள் மவுத்து வந்து கேட்டா, நான் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன், நீங்க ரெடியா என்று கேட்டா, நான் சொல்லணும், நீங்களும் சொல்லணும், வாங்களே. உங்களே தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களையத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்குத்தான் ரெடியா இருக்கிறேன். இவ்வளவு நாளாக ஒருத்தருக்கு 50 வருஷம் இல்ல, 50 வருஷமா நான் ரெடியா இருக்கிறேன். 70 வருஷம் இல்ல, 70 வருஷமா உங்களையத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன் என்று சொல்ற நிலைமையில இருக்கோனும். உண்மையிலே மலக்குள் மௌத்து வந்து கேட்டு கேட்டு ரூம் எடுக்க போறது இல்ல. அவருக்கு ஆர்டர் என்ன, எந்த டைம்ல எந்த செகண்ட்ல எடுக்க சொல்லி, அவர் படுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, குடிச்சு கொண்டிருந்தாலும் சரி, வாகனத்தை டிரைவ் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, ஃபிளை பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவர் வருவார், ரூ எடுத்து கொண்டு போயிட்டுருவார். பாவம் பரிதாபம் கொண்டும் இல்ல மலக்குள் மௌத்துக்கு. அவர் அல்லாத கட்டளையை நிறைவேற்றுறவங்க தான் மலக்குமார்கள். லாயாத்துன்னு அல்லாஹமா அமரகமய பாதுகுணமா இவ்மரும் கூரைய கூரை ஒழுவுது என்று கூரைய செய்ய எறினவர் கொழும்புல கூரையிலே மௌத்தாவிட்டார். ஹார்ட் அட்டாக் வந்தது கூரையிலே மௌத்து, மையத்தை கூரையில் இறக்கினான்.
இது நாங்க நீங்க பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு குடும்பங்கள்ல சொந்த பந்தங்கள்ல எல்லாத்தையும் விலகி கொண்டிருக்கிற விஷயங்கள், புதிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதனால கண்ணியமான சொல்ல தயாராகும், எங்கட ஆசிரத்துக்கு தயாராகும். இருக்கிற கொஞ்சம் நாளைக்குள்ள எப்படியா கொஞ்சம் அமல்ல ஈடுபடணும் எனக்கு கூட நன்மை கிடைக்கிறோம். எதுல பிசினஸ்ல அப்படித்தானே கேட்கிறோம், எதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், மொத்தமா கிடைக்கும் எதுல. அதுல கஷ்டம் பிரச்சனை இல்ல. வெளிநாட்டுக்கு போறார், ஆப்பிரிக்கா காட்டுக்கு போறார், தங்கம் தேடி போறார், மாணிக்கம் தேடி போறார், ஆப்பிரிக்காட காட்டுக்கு. திரும்பி வருவாரோ தெரிய ஆகியா, திரும்பி வாரதே சந்தேகம் அங்கிருக்கிற நிலைமைக்கு. ஆனாலும் நாலு பணம் சம்பாதிச்சோனும் காட்டுக்கல்ல எங்கேயும் போ தயார், உசுறு போக சான்ஸ் இருக்கு, நோ ப்ராப்ளம், தள்ளி சம்பாதிக்கும். துனியாக்கு எப்படி யோசிக்கிறோம், துனியாட விஷயத்துல எந்த அளவு எங்களை மூளையை பாவிக்கிறோம், எந்த அளவு எங்களோட டேலண்ட திறமையை பாவிக்கிறோம், எங்களோட அறிவை பாவிக்கிறோம், எவ்வளவு முயற்சி செய்யறோம். ஏன் அந்த அறிவை, அந்த திறமைய, அந்த கெட்டித்தனத்தை தீனுக்கு பாவிக்கல, தீண்ட விஷயத்துல மட்டும் மார்க்கம் என்று வரப்போல பாப்பமே அல்ல நாடகமே இன்ஷா அல்லா அப்படிதான் போறாங்க. டைம் ஒன்று வருமே எங்களுக்கும் திருந்தினத்துக்கு, எங்களுக்கும் திருந்த டைம் ஒன்று வருமே பாப்பமே, அப்படி அங்க வர போறது இல்ல, நாங்க தான் திருந்தோம். அல்லாஹ் சொல்றா நீங்க உங்களையே மாத்தி கொள்ளாத வரையில நாங்க மாத்த மாட்டோம், உங்களுக்கு தேவையில்லைன்னா போஸ்ட் பண்ணி தகவும் மாட்டோம். நான் விளங்குற மாதிரி தான் சொல்றேன். அனுல் திமுகுமோஹா, அனுல் திமுகுமோஹா, வான்சும் லாகாரியோன். உங்களுக்கு வெறுப்பா இருக்க போல நாங்க போஸ்ட் பண்ணி தர மாட்டோம் என்றான் குர்ஆன். தீன் தீன் மார்க்கத்தை துனியா கிடைக்கும், துனியா வானமான மேல கிடைக்கும். சில நேரம் எழுதிக்கிறது கிடைச்சே தீரும். சிலவங்க சொல்றாங்க போதும் பிசினஸ் நான் இப்ப ரிட்டையர்ட் வீட்டுல போயிட்டு நிம்மதியா இருக்க போறது. இவர் வீட்டுக்கு தேடி போறார். ஹாஜியார் கல்லொண்டிருக்கி பாருங்களே, ஹாஜியார் போதும் சம்பாதிச்சே எல்லாத்தையும் புள்ள குட்டிகளுக்கு கொடுத்துரு, அவருக்கு இன்கம்முக்கு வழி இருக்குது, அவர் நிம்மதியா வீட்டுல இருப்பா வீட்டுல இங்க விட்டுறாங்க இல்ல சொல்றாரு ஹாஜியார், என்ன கருத்து தெரியுமா? இவருக்கு இன்னும் எழுதி எழுதி வந்து சேர்ந்தாவும் இவர் வீட்டுக்கு இல்ல காட்டுக்கு போனாலும் இவருக்கு அலந்தது கிடைச்சே தீரும். இவர் போதும் போதும் இல்லாலும் கிடைக்கும், அது கிடைச்சி முடிய காட்டி மௌத்து வரையலாது. குர்ஆன் ஹதீஸ் அதுதான் சொல்லுது, இவருக்கு இந்த அலந்த ரிஸ்க்ல ஒரு புடி இருக்க காட்டி ரூபு போவையலாது. இவருக்கு ஒரு சொத்து தண்ணி பேலன்ஸ் இருக்கேண்டா அது குடிச்சு முடிய காட்டியும் அது உடலுக்கு சேர காட்டியும் ரூபு போவையில்லாது. சிலவங்களுக்கு சேலாயின் அடிச்சு வாயால தண்ணி போவையில்லாதா வேறொரு வழியில ஏதாவது ஏத்துறாங்க, ஏத்தி அந்த டைம் அது முடிய போலதான் ஏதோ ரூபு போகும். இல்ல அவ்வளவு உடலுக்கு சேரவே நிறுக்கு. சிலவங்க வாராங்க கொப்பையை ஒன்று ஊத்துங்கன்றாங்க, கொப்பையை ஊத்தி கொண்டாந்து கொடுத்தா இவர் கட்டில அந்த வாசல்ல இருந்து கொண்டிருக்கிறார், செட்டியில கொப்பியை குடிக்கிறார், மௌத்தாவுதா. என்ன கருத்து, கொப்பி குடிச்சு மௌத்தாவில்ல, இவருட ரிஸ்க்ல கொப்பி பேலன்ஸ் இருக்கு, அதை குடிச்சாவும் இவரு அது போலதான் மௌத்து போவார். அதனால கண்ணியமான சொல்லி அலந்தது நிச்சயமா கிடைக்கும், ஆனா முறையா எடுக்க பார்ப்போம். பொய் சொல்லி ஏமாத்தி அவண்ட மௌத்துல அடிச்சு மங்கொல்லை அடிச்சு ஏமா அநியாயம் செஞ்சு மோசடி செஞ்சு இப்படி மாத்தமான முறையில தள்ளி சம்பாதிக்கிறது ஏலும் ஹலாலா சம்பாதிக்கவும் ஏன். ஹலாலா சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா அதுல பறக்க தெரியும். ஹராமா சம்பாதிக்கிறது லேசி. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மூணு பீக் மணி, நாலு கேம் கொடுக்கணும் போடிட்டு வரணும். அது தூளி யாவரம் செஞ்சாலும் சரி, என்ன யாவரம் என்னாலும் பரவாயில்ல, ஹலால் ஹராம் புறவிக்கு பார்ப்போம். தள்ளிய சம்பாதிப்போம் போதாது. கரியமான சொல்லை மனைவி மக்களுக்கு கொடுக்கற சாப்பாடு சுத்தமா இருக்கணும், அது ஒரு வாப்பாட கட்டாய கடமை. அவர்தான் பிள்ளை சாலையான பிள்ளைகளாக அமைவார். அதனால அந்த காலம் நேரம் சுருக்கமானது, நிறைய தேவைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் டைம் கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் அவர்த தள்ளி பணத்துல அவர்த நேரத்தை கொஞ்சம் மார்க்கத்துக்காகவும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லைன்னா என்ன டைம் இல்லையோ தெரியாது. ஒரு பத்து பதினஞ்சு புள்ள பெற்றிருக்கிறார் சொல்லு, இவர் பதினஞ்சு பிள்ளைக்கு சாப்பாடு போடணும் அப்பா, அதனால இவருக்கு டைம் இல்லை என்றாரு பரவாயில்ல. இது அதுவும் இல்ல, ஒன்று ரெண்டு மூணோட போதுமாக்கி கொள்றாங்க. முந்தி காலத்துல இத மாதிரி வசதி வாய்ப்பு இருக்கவும் இல்லை. ஆனா பிள்ளையில பத்து பன்னெண்டு பதினஞ்சு பெற்றாங்க ஒரு பிள்ளை. எனக்கு தெரிய எனக்கு உங்களுக்கு தெரிய அதிக பொதுவான அமைப்புல பட்டியல மௌத்தாவின சரித்திரமும் இல்லை.
இப்ப எல்லா வசதியும் இருக்குது, ஆனா கேட்டா டைம் இல்லைன்றாங்க. சாதிச்சதொன்றும் இல்லை, சும்மா ஊருக்கு உலகத்துக்கு பெருமைக்கு வாழ்ந்தது தான் மிச்சம், பெருமைக்கு வாழ்ந்தது தான் மிச்சம். நிறைய பேர் கல்யாணம், அவங்க அப்படி செஞ்சா நாங்க இப்படி செய்வோம், அங்க கல்யாணம் இங்க கல்யாணம், தள்ளி தர இல்ல பெருமை அடிக்கிறதுக்கு. தள்ளியா தந்தவன் நல்லா தந்திருக்கிறான், நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க, தீனுக்கு செலவழிக்க, கஷ்டவாதிகளை தேடி தேடி ஒப்படைக்க. உங்களுக்கு கூட குறைய ஒருத்தருக்கு தந்திருக்கிறான்டா, ஊருக்கு உலகத்துக்கு காட்ட தர இல்ல, கூட குறைய தந்தது எதுக்கேண்டா? ஏழை எளியோர்களை தேவையுடையவர்களை தேடி பார்த்து ஒப்படைக்கத்தான் கூட தந்திருக்கிறான் உங்களுக்கு. அதனால அதையும் நல்லா விலகி கொள்ளணும், இது ஊருக்கு உலகத்து காட்டத்துக்கு உள்ளது அல்ல, இது அமானிதமாக இந்த பணங்கள் தரப்பட்டிருக்கு, அமானிதம். கிராமத்தில் ஒரு கேள்வி இருக்கு, தந்தத்தை எப்படி செலவழிச்சாய், எப்படி சம்பாதிச்சா, எப்படி செலவழிச்சாய்? அதனால கண்ணியமான சகோதரர்களை, நிறைய நல்ல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. மாஷா அல்லாஹ் செய்யறவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல மாஷா அல்லாஹ் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் ரிலிஜன் என்று நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தா, உலகத்துல ஆக வேகமா பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் எதுன்னு பார்த்தா இஸ்லாம் தான். இந்த மீடியாக்களை வச்சு அவங்க பாக்குறாங்க, அல்லாத விரோதிகள் எப்படி இதை இல்லாமா கேளும், முஸ்லீம்கள் கெட்டவர்கள், முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள், என்னென்ன செய்யணுமோ எல்லாம் காட்டுறாங்க. இவங்க எவ்வளவு காட்ட காட்ட இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்குது, இஸ்லாம் மேலோங்கி கொண்டே இருக்குது. ஏன்டா இஸ்லாத்தை வளர்க்கிறவன் அல்லாஹ், இஸ்லாத்தை பாதுகாக்கிறவன் அல்லாஹ். நானும் நீங்களும் யோசிக்கணும், இணையால என்ன கண்ட்ரிபியூஷன், என்ன இஸ்லாத்துக்கு, மார்க்கத்துக்கு, தீனுக்கு, நல்ல காரியங்களுக்கு இணையால என்ன செய்ய, ஏதா டைம் கொடுக்கணுமா, ஏதா நாலேஜ் கொஞ்சம் அதுக்கு செலவழிக்கணுமா, ஏதா எனக்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை கொஞ்சம் தீனுக்கு செலவழிக்கணுமா, எனக்கிட்ட சல்லி இருக்கு இருக்கிற மாதிரி, அவங்கவுங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏழுமானத்தை செலவழிப்போம். எப்படியாவது அல்லாட தீன், அல்லாட களிமா இந்த உலகத்துல மேலும். அதனால ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் எங்கட நாட்டிலையும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாரம் மக்களை பார்க்கணும், கவனிக்கணும், இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும், அவங்க ஒரு நல்ல முஸ்லீமா வாழ்றதுக்கு ஒரு என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கணும். அவங்க இந்த பிச்சை வாங்கி கொண்டு இஸ்லாத்துக்கு வந்து கடைக்கடையா உருவிடாமல் பிச்சை வாங்கி கொண்டிருக்கிறதுக்கு வைக்கக்கூடாது. அப்படி கேவலமான மார்க்கம் அல்ல இஸ்லாம். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, உங்களோட ஜகாத்தை முஅல்லஃபத்துல் குலூபுக்கு, இஸ்லாத்துக்கு வந்தவங்க, வந்து கொண்டு இருக்கிறவங்க, வர விரும்புறவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லுது இஸ்லாம். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்றார். அதனால நிதா பவுண்டேஷன் வெளிய டில் வச்சிருக்கிறாங்க, அதுல நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. விசேஷமாக யார் விரும்பி இஸ்லாத்துக்கு வராங்களோ, எங்களுக்கு யாரையும் போர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்க இல்லாத, சண்டி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கவும் இல்லாத, நாட்டிலையும் தடை இஸ்லாத்திலையும் தடாது. ஆனா இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறது எங்க எல்லாத்திலையும் கடமை. ஏன்னா இது முஸ்லீம்களுக்கு மட்டுமுள்ள மார்க்கம் இல்ல, முழு உலக மக்களுக்கு உள்ள மார்க்கம். அல்லாஹ் முஸ்லீம்கள்ட்ட மட்டும் ரப் அல்ல, முழு மனிதர்களுடைய ரப் அல்லாஹ். ரப்புன்னா கவன், ரப்புன் முஸ்லிமீன் அல்ல, ரப்புன்னா. அப்ப அல்லாஹ உலக மக்களுக்கு நாங்க விளங்கப்படுத்தோம். குர்ஆன் ஹுதல்லில் முஸ்லிமீன் அல்ல, குர்ஆன்ல சொல்றான் ஹுதல்லில் நாஸ், முழு மனிதர்களுடைய நேர்வழிக்கு தான் நாங்க குர்ஆன் இறக்கி இருக்கிறோம். அப்ப இந்த குர்ஆனை மார்க்கெட் பண்ணணும். நாங்க எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணி கொண்டிருக்கிறோம், என்ன குர்ஆனை மார்க்கெட் பண்ண இல்ல. கண்ணியமான நவிய உலகத்துக்கு அறிமுகம் செய்ய இல்ல நாங்க. அன்னைக்கு ஒரு ஒரு லேடி சொல்ற, நாங்க ஜீசஸை விளங்கி இருக்கிற அளவு எங்களுக்கு முகம்மத பத்தி தெரியாது, ப்ரொஃபட் முகம்மத பத்தி தெரியாது. காரணம் நாங்க விளங்கப்படுத்த இல்லை. எங்களுக்கு பயம் மார்க்கத்தை சொல்ல, பயப்படவே தேவையில்லை. என்ன நாங்க யாரையும் போஸ்ட் பண்ண இல்லை. நாங்க என்ன சொல்றோம் என்றா, ஓண்ட இந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் யாரு, ஓண்ட இந்த கை காலுக்கு சொந்தக்காரன் யாரு, ஒரு அல்பனத்தி, ஒரு 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 ஊசி, ஊசிய உருவாக்கினவனுத்தன் இருக்கிறான். சும்மா ஊசி வந்து கூட இல்ல, இந்த உலகத்தை எல்லாத்தையும் தயாரிக்கிறவங்க இருக்கிறாங்கடா. இந்த உடலை தயாரிச்சவன் யார், இந்த கண்ணுக்கு சொந்தக்காரன் யார்? கேள்வி வந்து லேசா கேட்டு விளங்கப்படுத்தே. அல்லாஹ் சொல்றான், நான் தான் சொந்தக்காரன், இதை உருவாக்கினவன் தான். சொல்லாட்டி பரவாயில்ல, ஒத்தனும் சொல்ல இல்லைன்னு சொல்லு, சொன்னவனுத்தன் இருக்கிறான் தானே, நான் தானே உனக்கு கண்ண காத மூக்க உன் உறுப்புகள் எல்லாம் உருவாக்கினவன் நான் என்றானே. அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன், உங்களுக்கு ரெண்டு கண்ண தர இல்லையான்னு கேட்கிறான்.
ஒரு நாக்கை வேண்டும் உதடை நான் தலையில்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அவன் தங்கள் நல்லா அவன் அவன் ரப்ப அவனுக்கு சொல்றதுக்கு ஏன் பயப்படுவோம்? எங்களுக்கு இந்த மற்ற கலிமா சொல்லாத சகோதரர்களை வச்சு நல்ல தள்ளி சம்பாதிக்கணும் வேண்டாம். அவங்களுக்கு அவங்களோட பேசி கதச்சி அவங்களோட தலைய கழுவி அவங்க சாக்கில் வைக்கிறத லாட்டுக்கு எடுக்கணும் வேண்டாம். ஏன் அல்லாவை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு பயம்? பயப்படவே தேவையில்லை. நாங்க ஒருத்தருக்கு இஸ்லாத்தை பத்தி அல்லாவை பத்தி விளங்கப்படுத்து பிடிச்சு கொடுப்பது ஜெயில போட மாட்டாங்க. அப்படி போடவும் இயலாது யாருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, உங்களோட ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ பேரோட நீங்க கணுத கொடுக்கல் வாங்கல் செய்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, அவங்களோட நல்ல பலவுங்க, உங்களோட நல்ல குலத்தை காட்டுங்க, அதோட இஸ்லாத்தையும் விளங்கப்படுத்துங்க. இஸ்லாத்தையும் விளங்கப்படுது. அல்லா நாடி நான் வருவா இல்லாட்டி எல்லாரும் பொறுப்பு முடிஞ்சு கியாமத்துல அல்லாஹ் கேட்பான், அவனும் எந்த அடியான், நீயும் எந்த அடியான், நீ என்னை ஏற்றுக்கொண்டவன், ஆனா அவன் என்னை ஏற்றுக்கொள்ள இல்லை, அவன் என்னைய தெரியாம வேறொண்ட வணங்கி கொண்டிருந்தான், உனக்கு அது நல்லா தெரியும், நீ எப்பயாவது என்னைய பத்தி சொன்னியா, நீ அவனை வச்சு நல்லா தள்ளிய சம்பாதிச்சு திண்டாய், ஆனா என்னைய பத்தி எப்பயாவது சொன்னியான்னு ஒரு கேள்வி இருக்கு, நாங்க சொல்ல இல்லைன்னா குத்தவாளிகள். அதனால கண்ணியமான சொல்ல இந்த இஸ்லாத்திய பக்கம் வரக்கூடிய மக்கள் ஜக்காத்துகளை அவங்களுக்கு கொடுக்கணும். எங்கட நிதா பவுண்டேஷன் முழு ஸ்ரீலங்காலையும் அந்த வரக்கூடிய மக்களுடைய விஷயங்களை கவனிக்கிற உள்ள ஒரு ஏற்பாடு உண்டு. அதோட நிறைய வெல் ப்ரொஜெக்ட் செய்யறோம். இந்த நாள்கள்ல தண்ணி இல்லாம சரியான கஷ்டப்படுறாங்க மக்கள். மாஷா அல்லாஹ் அது பல்கலைகளுக்கு, ஸ்கூல்களுக்கு, ஹாஸ்பிட்டல்களுக்கு, ஸ்ரீலங்கால ஆர்மி கேம்ப்ஸ், 6 ஆர்மி கேம்ப்ஸுக்கு தண்ணி மாஷா அல்லாஹ் அந்த அதாவது நலலிங் இருக்குது டியூப் வேல், அது 200 அடி 300 அடி 310 அடி இப்படி பெரிய அமைப்புல அதை தோண்டி தண்ணி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கப்படுவது. மக்கள் மாஷால குடுக்கறாங்க, உம்மட பேர்ல வாப்பட பேர்ல சாப்பாடை கொடுத்தா பரவாயில்ல திண்டு முடிச்சிருவாங்க, இப்படி ஒரு வேலையை செஞ்சா கபருக்கு நன்மை வேண்டுகொள்ளே. இத மாதிரி ஹாமனி சென்டர் உண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, பரையில மஸ்ஜிதுல இருக்குது. இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளணும் என்றா அங்க போயிட்டு அத சொல்லி கொடுப்பாங்க, விளங்கப்படுத்துவாங்க. நிறைய நான் முஸ்லிம் சகோதரர்கள் வாராங்க. அதே போல அதாவது இதுல யூனிவர்சிட்டிகள் இருக்கக்கூடிய நான் முஸ்லிம் கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்களுக்கு இஸ்லாத்த பத்தி விளங்கப்படுத்தி எவையான ப்ரோக்ராம் செஞ்சு அவங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற ஏற்பாடு எல்லாம் நிதாவால நடக்கு. அதனால அதுக்கு தான் நீங்க வெளியே டில் வச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு டில்ல ஃப்ரீயா எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது உங்களால ஏழுமானத்தை டெய்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ரசீவ் தருவாங்க. எல்லாம் சிஸ்டமாக நடந்து கொண்டிருக்கு. எனவே வேளாண் சொல்ல ஏதாவது எங்களால ஏழுமானத்தை செய்யணும், பெருசா செய்ய எல்லாத்தையும் உடலால எல்லாத்தையும் பணத்தாலேயாவது செய்யணும், எங்களோட நேரத்துல கொஞ்சம் இந்த வேலைக்கு நல்ல வேலைகளுக்கு கொடுக்கணும். அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். எங்களோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோமோ தெரியா, இருக்கிற இந்த கொஞ்சம் நாளைக்குள்ள அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல வேலைகளை செஞ்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் இது வரைக்கும் எங்களால் நடந்த எல்லா குற்ற குறைகளையும் மன்னித்தருள்வாயா. எங்களோட பெற்றோர்கள் எங்களோட உம்மா அப்பட பாவங்களை மன்னிப்பாயா. அவங்கள மௌத்தானவங்கள கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. அவங்களுக்கு ஆசிரத்துல பெரிய அந்தஸ்தை கொடுப்பாயா. யா அல்லாஹ் இஸ்லாத்திய முஸ்லீம்களை நன்னியப்படுத்துவாயா, இஸ்லாத்திய முஸ்லீம்களை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், குறிப்பாக உலகத்துல முஸ்லீம்கள் பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீன்ல முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க. யா அல்லாஹ், நீ எல்லாத்தையும் விளங்கினவன், நீயே உன்னோட குதிரத்தை கொண்டு உதவி செய்வாயா. யா அல்லாஹ், நீயே கிருபை செய்வாயா, நீயே முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயா. அந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை நீ முடித்து விடுவாயா. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எங்களோட மாணவர்கள், எங்களோட பிள்ளைகள், அவர்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்து அந்த எக்ஸாம்